முருகப்பெருமான் அருள் பெற வேண்டும் என்றால் வியாழக்கிழமையில் காலை உணவு தவிர்த்து விரதம் இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரப்ரஹ்மனே நமஹ. முருகா, ஓமகதி சைல்மோ, ஓமகதி சைல்மோ, ஓமகதி சைல்மோ, ஓமகதி சைல்மோ, ஓமகதி சைல்மோ. அன்புகள் அன்பர்களே வணக்கம். நீங்களாம் நான் சாப்பிட்டுக்கிட்டு பேசுவீங்க, ஆனால் ஒரு வருஷம் நான் சாப்பிடாம இருக்கேன். உணவு இருக்குது, அதில் உனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் முருகர் சொன்னார் 100 வருஷம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்லாம், ஓரளவு சாப்பிட்லான். அப்போ 1 வருஷமாக நாங்கள் விரதம் இருக்கிறோம், விரதம் இருக்கிறோம், பட்டி கிடைக்கல விரதம் இருக்கிறோம். எதுக்கே விரதம் இருக்கேன்னா, உலக மக்களுக்காகவே விருது இருக்கிறோம், உலக நன்மைக்கு விருது இருக்கிறோம். அப்போ உலக நன்மைக்கு எப்படி வருன்னா, உலக நன்மை முருகப்பெருமான் தான் வரும், ஞானிகள் தான் செய்ய முடியாது. ஞானிகள் ஆட்சி வர வேண்டும், அது முருகன் வர வேண்டும், முகமருகே தலைவன், அவன் ஆட்சி பெற வேண்டும். அவன் ஆட்சி பெறதுக்கு என்ன போயன்னா, ஒன்றுக்கு ஒன்று பட்டி கிடக்க முடியலை. இப்போ நாங்கள் பட்டி கிடக்கிற நியாயம் அது, உலக நன்மைக்காக இருக்கிறோம். மனுஷன் 2 நேரம் சாப்பிடலாம், 3 நேரம் சாப்பிடக்கூடாது, 1 நேரம் சாப்பிடலாம். ஆக விரதம் இருக்கணும், ஒரு மனிதன் விரதம் இருக்கணும். வியாழக்கிழமை காலையில் சாப்பிடக்கூடாது, அது மனிதன் யாராக தான் சரி, வியாழக்கிழமை சாப்பிடக்கூடாது, 1 நேரம் காலை சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், முருகா உன் ஆசி பேர் அருள்சி தாய், அன்னைக்கு வியாழக்கிழமைக்கு மட்டும் காலை உணவு இல்லை. அப்புறம் என்ன செய்யணும், கறி சாப்பிடாதையா, எந்த உயிருக்கும் எந்த உயிரி கூட்டு சாப்பிடாது, சைவத்தை கடைபிடி. சரி, ஒரே வார்த்தை. அப்போ ஏற்கனவே விருதம் இருக்கிறோம், சைவத்தை கடைபிடிக்கிறோம், அப்போ கறி சாப்பிட்றதில்லை. அப்புறம் என்ன விருதுனா, மாத ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யணும், அது உன் கையால் செய்யணும். அப்போ உன் கையால் செய்யும்போது புண்ணியம் நல்லா இருப்போம், அப்போ மனசுக்கு பேச்சு கொடுக்கணும், ஆரம்பிச்சு விரும்புனார். அப்போ மனசில் வந்து மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும், பிறகு கைக்கு பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா இந்த கை செய்த பாவம் தீரணும் அல்லவா, அப்போ கைக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்போ மனசால் செஞ்ச பாவங்கள் பாவம் குறையும். அப்போ நாம செய்ய சொல்லிகிட்டே இருக்க, முருகா சர்க்குநாதா ராமலிங்க சாமிகள் மாணிக்க வாசகா அருணிநாதா திருமா தேவா எதுக்கே கூப்பிடணும், மனசால் செஞ்ச பாவம் தீரணும். அப்போ அவங்களை கூப்பிடுற நோக்கம், நீ பெற்ற பேருமத்தை நான் பெறணும். முருகா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.